ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு தில்லானா மோகனாம்பாள் பற்றிய சுவாரஸ்ய தகவல்களோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 1968 ஜூலை 27 இந்த படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி அடைந்தது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடிகர் திலகம் சிக்கல் சண்முக சுந்தரமாகவே வாழ்ந்தார். அதே மாதிரி நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள் அந்த திரைப்படத்தில் மோகனாம்பாளாவாகவே வாழ்ந்தார் என்பதற்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக தன்னுடைய கதாபாத்திரத்தை ஏற்று இருவருமே நடித்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த திரைக்கதையில் உருவாக்கப்பட்ட அத்தனை கதாபாத்திரங்களுமே அந்த திரைப்படத்தின் கதாபாத்திரங்களாக இல்லாமல் இயல்பாகவே வாழ்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிகச்சிறந்த சாராம்சமாக அறியப்படுகிறது. இந்த திரைப்படம் எப்போது கதையிலிருந்து திரைப்படமானது என்றதை முத பார்த்துடலாம். ஆனந்த விகடன் பத்திரிகையில் தொடர் கதையாக வந்தது தான் தில்லானா மோகனாம்பாள். இந்த கதையை எழுதியவர் யார் அப்படின்னா கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். இந்த கதையை வந்து பெட்டி கடையில் நின்று கூட ரெண்டு பக்கத்தை முதல்ல படிச்சுட்டு அதற்கப்புறம்தான் எல்லாருமே அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனந்த விகடனில் இந்த கதை சக்க போடு போட்டுது அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லோரும் விரும்பி நேசி அந்த கதையை படித்திருக்கிறார்கள். இந்த திரைப்பட இந்த கதை களத்தை மிக அழகாக திரைப்படமாக இயக்க வேண்டும் என்பது கொத்தமங்கலம் சுப்புவின் கனவாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆனந்த விகடன் பத்திரிகை உரிமையாளர் வாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிறத மிக ஆர்வமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க. ஆனாலும் அதை வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. அந்த சமயத்தில் ஏ பி நாகராஜன் அவர்கள் இதை முந்தி கொண்டார். இந்த கதையை வந்து நாம திரைப்படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தில்லானா மோகனாம்பாள் கதையை வந்து விலக்கி கேட்டு வாசன் அவர்களிடம் சென்றிருக்கிறார். வாசன் அவர்கள் கேட்டுவிட்டு உங்ககிட்ட இந்த கதையை வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, ஏ பி நாகராஜன் அவர்கள் திருவருட்செல்வர்லேருந்து திருவிளையாடல்லிருந்து கந்தன் கருணை வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கதைக்களத்தின் தன்மை மாறாமல் சாராம்சம் மாறாமல் அழகாக அத்தனை கதாபாத்திரங்களையும் உருவாக்குவதில் மிகச்சிறந்த வல்லவர் திறமைசாலி என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வாசன் அவர்களுக்கும் தெரிந்தது. அதனால் அவர் உடனடியாக அந்த கதையை ஒப்புக்கொண்டார். அந்த கதையை விற்பதற்கும் ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டு 10,000 ரூபாய்க்கு கதையை வித்திருக்கிறார். கதையை வித்ததோட திரும்ப அதோடு நின்று இருக்கலாம். ஆனால் ஏ பி நாகராஜன் அந்த கதையை எழுதிய எழுத்தாளரை மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக அவருடைய வீட்டிற்கு சென்ற போது அவர் வந்து கண்ணாபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போயிருக்காரு. அங்கே போய் அவரை பார்த்து விட்டு அந்த கதைக்காக திரும்பவும் 2,500 ரூபாய் கொடுத்ததாக அவருடைய மகன் கொத்தமங்கலம் சுப்புவின் மகன் சீனிவாசன் சுப்பு அவர்கள் பதிவு செய்திருக்காரு. எங்கள் அப்பா திரும்பவும் 2,500 ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க அந்த திரைக்கதை அந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு இந்த திரைப்படத்திற்காக கதாபாத்திரங்களை உருவாக்குவதை விட நாதஸ்வரம் தான் அந்த கதைக்களத்தின் மிக முக்கியமான கதாபாத்திரம். நாதஸ்வரத்துக்கு யாரை வாசிக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் இவருடைய மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அதாவது கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படம் அதற்கு முன்னாலே வந்தது. குமாரி கமலா, ஜெமினி கணேசன் அவர்கள், சாவித்ரி அவர்கள் இவங்க எல்லாமே அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. சிங்கார வேலனை தேவா அந்த பாடலை வந்து அருமையாக வாசித்து கொடுத்திருப்பார் காரக்குறிச்சி அருணாசலம் என்பவர். அவர் தான் மிகச்சிறந்த மேதையாக நாதஸ்வர வித்வானாக அறியப்படுகிறார். அவர் தான் இதுக்கு வாசித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்த சமயத்தில் அவர் அதற்கு பிறகு வாசித்த பிறகு அவர் இறந்து விட்டார். அடுத்த டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தா, இதில் சிறந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா மதுரை சகோதரர்கள் எம்பிஎன் சேதுராமன், எம்பிஎன் பொன்னுசாமி இவங்க இருவரையும் தேர்ந்தெடுத்தாரு. இவங்க இருவரையும் நாதஸ்வர இசைக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். இசைக்கு யாரு அப்படின்னா அவர் எப்பயுமே கே வி மகாதேவன் தான் அவரோட சாய்ஸ். கே வி மகாதேவனை சாய்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது நடிகர் திலகத்தோடு யாரெல்லாம் கூட சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது டி எஸ் பாலையா அவர்கள் அந்த இன்னொரு கதாபாத்திரம், அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி அவர்கள், இப்படி எல்லாரும் அந்த குரூப்ல வருவாங்க. அதே மாதிரி பத்மினியோடு வரும்போது வடிவாம்பாள் கதாபாத்திரமாக அவங்க அம்மாவை ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தங்கவேலு அவர்கள், இப்படி ஒவ்வொருத்தரும் கருணாநிதி அவர்கள் ஒவ்வொருத்தரும் பத்மினியோட கூட்டம் வருவாங்க. இவங்க இருவரும் இணைந்து வந்தாலும் கதை காலத்தில் வில்லத்தனம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் இல்லைங்களா. அதில் மிக முக்கியமான கதாபாத்திரம் நாகேஷ் அவர்கள், வைத்தி நாகேஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் நம்பியார், பாலாஜி, சகாதேவன், இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கதாபாத்திரத்துக்காக வில்லத்தனமான கதாபாத்திரத்துக்காக அவங்களையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்தது இந்த கதைக்களத்தில் நாதஸ்வரம் தான் மிக முக்கியமானதுன்னு சொன்ன இல்லைங்களா. நாதஸ்வரத்தை வாசிப்பதற்கு கே வி மகாதேவன் ஏற்ற இறக்கம் நிறுத்தம் இதெல்லாம் எப்படி இருக்கணும், சினிமாவுக்கு வேற கர்நாடக இசைக்கு வேற அப்படிங்கிறத மிகச்சிறப்பாக கே வி மகாதேவன் அவர்கள் புரிய வைத்து விட்டார் அப்படின்னே பதிவு பண்ணிருக்காங்க மதுரை சகோதரர்கள். காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து சினிமா இசை அவங்களுக்கு தெரியாது, கர்நாடிக் தான் தெரியும். ஆனால் கர்நாடிக்கு தாண்டி சினிமா இசைக்கு இவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் வேண்டும், இடைச்சேர்கள் வேண்டும் அப்படிங்கிறதான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதை கற்றுக்கொள்ளவே சில நாட்கள் ஆனது என்பதை வியந்து சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த
எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறது சிவாஜி அவர்களுக்கு சொல்லித்தரணுங்கிறது இவங்களுக்கு சொல்லப்பட்ட இன்னொரு வேலை. என்ன வேலை அப்படின்னா, மதுரையில் டு சென்னை, மதுரையில் தான் ஷூட்லாம் போயிட்டுருக்கு, மதுரை டு சென்னை ட்ராவல் பண்ணி 4 மாதங்கள் இவர்கள் இருவருக்கும், அதாவது ஏவிஎம் ராஜன் அவர்களுக்கும் திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் இருவருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேவி மகாதேவன் அவர்களிடம் அன்பு கட்டளையே போட்டிருக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்கள். என்ன கட்டளை அப்படின்னா, நான் இல்லாமல் நாதஸ்வரத்துக்கு உண்டான ரெக்கார்டிங் போகவே கூடாது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நாதஸ்வரத்தை மிக இயல்பாக சிறப்பாக வாசித்து காட்டியிருக்கிறார். இவங்கெல்லாம் வாசிக்கிறத ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார். அதை உள்வாங்கி நடிப்பதில் மிக சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பெரிய மேதை அப்படின்னே சொல்கிறாங்க. என்ன காரணம், சேதுராமன் அவர்கள் இவரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஃப்ளாட்டிங் பேப்பர் மாதிரி, தண்ணி உடனே உறிஞ்சிக்கும், உறிஞ்சிக்கிட்டு அது திரும்ப பிழிஞ்சாதான் வரும் இல்லைன்னா வராது, அந்த மாதிரியான ஒரு பெரிய மேதை. நாங்கள் வந்து மெய் மறந்து வாசி போது எங்களுடைய கழுத்து நரம்புகள் புடைத்துக் கொள்ளும். அதை வந்து ஒரு வெகு இயல்பாக அந்த சினிமாவில் நடித்து காட்டியிருந்தார். நாங்கள் வந்து மதுரையில் சிந்தாமணி தியேட்டரில் அதை கண்டிப்பாக பார்த்தோம். மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த திரைப்படத்திற்கு பிறகு எங்களுடைய உயரம் எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன உயரம் அப்படின்னா, எனக்கு வெளிநாட்டிலலாம் வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சது, எங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் இந்த ஒரே படத்தில் மாறிப்போச்சு, வேற லெவலுக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணா அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணா அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் சிறிய மனக்கசப்பு காரணமாக ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தாங்க. பேசாமல் இருந்த சமயத்தில் தான் கண்ணதாசன் வந்து அண்ணாவை நலம் விசாரிக்கிற விதமாக நலம்தானா என்ற பாடல் அவ்வளவு அழகாக அருமையாக ஒவ்வொரு வரியும் அண்ணாவை விசாரித்து அழகாக எழுதியிருப்பார் திரு கண்ணதாசன் அவர்கள். அந்த பாடலுக்கு மெட்டமைத்து இசையமைத்தவர் யார் அப்படின்னா நம்முடைய கேவி மகாதேவன் அவர்கள். இந்த பாடலை நம்ம கேட்கும்போதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும், அந்த ஒவ்வொரு இடத்துலையும் டிஎஸ் பாலையா அவர்கள் மென்ஷன் பண்ணிட்டே வருவார். அவங்க வந்து கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன், புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார் என்று பத்மினி அம்மா தன்னுடைய காதலை மிக அழகாக இயல்பாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. காதலின் வழியையும் அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி சிவாஜி அவர்களும் மிக சிறப்பாக வாசிப்பது போலவே நடித்திருப்பார் டி எஸ் பாலையா அவர்கள். அவர் வந்து தொடையை தட்டி இந்த பொண்ணு பார்த்தியா உனக்கு எவ்வளோ உருகி உருகி காதலிக்கிறா அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே பேசியிருப்பார். மிக அழகான நடிப்பு அவர்கள் அந்த 3 பேரும் நடிப்பு. அது மட்டும் இல்லாமல் டி எஸ் பாலையாவை பற்றி சொல்லியே ஆகணும். டி எஸ் பாலையா வந்து அதில் தமிழ் வித்வானா வாசித்தார் நடித்தார் தெரியுங்களா. அந்த தமிழ் வித்வானா நடிக்கிறதுக்காக அவருக்கு வந்து இருவர் பயன்படுத்தப்பட்டாங்க. யார் அப்படின்னா திருவடை மருதூர் வெங்கடேசன், அது மட்டும் இல்லாமல் டி சீனிவாசன், மதுரை டி சீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனா குட்டி, இவங்க இருவரும் அவருக்கு வாசிக்க கற்றுக் கொடுத்தாங்களாம். அவர் வீதியில் யாருமே நடக்க முடியலைங்களாம், எந்த நேரமும் தமிழ் வாசிக்கிறது தான் வேலையாமா. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்த வசந்தா என்ற நடிகை, அவங்க வந்து ராஜா நானே ராஜா நானே மந்திரியில் விஜயகாந்தோட அம்மாவை ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து அந்த தமிழ் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திரும்ப திரும்ப வாசி பார்த்து, ஆனால் அந்த தமிழ் வித்வான்களே அவரை பார்த்து வியந்துட்டாங்களாம். டி எஸ் பாலையா அவர்கள் அவ்வளவு சிறப்பாக அழகாக வாசித்து நடித்திருப்பார் டி எஸ் பாலையா அவர்கள். அதற்கு அடுத்த விஷயம் யாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த நலந்தானா பாடல் தாங்க. நலந்தானா பாடல் வந்து திரும்பவும் தினத்தந்தியோட வெள்ளி விழாவுக்கு அமெரிக்காவுக்குலாம் போயிட்டு அண்ணா அவர்கள் வந்திருக்காரு. அது வரைக்கும் அவங்க கர்நாடக இசையை தான் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மதுரை சகோதரர்கள். கர்நாடக இசையை வாசிச்சிருந்தவங்க இவரை பார்த்ததும் நலந்தானா வாசிக்க ஆரம்பிச்சதும் திரும்பி எல்லாம் பார்த்தா அண்ணா வந்துகிட்டு இருக்கார் அப்படின்னதுமே அப்ளஸ் அழிச்சாமா திரும்பவும் அவர் சைகையிலேயே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இன்னும் வேற கரகோஷமும் கைத்தட்டலும் அங்கே எகிருச்சு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க. இப்படி நலந்தானா பற்றி அரசியல் காரணங்களும் மிக அதிகமாக இருக்கிறது. அரசியலை சார்ந்த விஷயம் இல்லது, அவர் மீது அன்பு வைத்திருந்தவர்கள் அவ்வளவு பேர் அறிஞர் அண்ணாவின் மீது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி சிவாஜியின் நடிப்பு மிகவும் 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 சூப்பர் சூப்பர் அப்படின்னே சொல்லணும். இன்றைக்கும் ட்ரெண்டிங்கில் இன்றைக்கி யாராவது ஒரு பசங்களை எழுத சொல்லுங்கள் தில்லானா மோகனாம்பார் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி ட்ரெண்ட் செட்டர் திரைப்படம்னான்னு சொன்னாலும் கூட நாம் எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு அழகான அருமையான நடிப்பை சிவாஜி அவர்கள் வழங்கியிருப்பார். அதே மாதிரி பத்மினி அம்மா சான்ஸே இல்லை, நாட்டிய பேரொழியாக ஒரு 18 வயசு பெண்ணாக அவங்க நடிச்சிருக்காங்க. 38 வயசு அந்த படத்தில் நடிக்கும்போது அவ்வளவு அழகாக இயல்பாக மிக சிறப்பான நடிப்பை அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி டி எஸ் பாலையா அவர்கள், நாகேஷ் அவர்கள் வைத்தி அப்படிங்கிற கதாபாத்திரம் அவங்க யாரையாவது கோத்து விடணும் பத்மினியை அப்படிங்கிறத மிக தெளிவான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி வடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க அம்மா கேரக்டர், அவங்களும் சி ஆர் சரஸ்வதி மிக அழகாக அருமையாக அவங்க கதாபாத்திரம் உணர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நாகேஷுக்கு பிறகு கருணாநிதி
கருணாநிதி அவர்கள், தங்கவேலு அவர்கள், ஏண்டாப்பா சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லி ஏன்ட்டே பேர் சொல்லி கூப்பிடுவாரு சிவாஜி அவர்களை. அப்படி எட்டி வரைச்சுதான் அப்படி நவுந்து போய் நின்றுக்குவாரு, எல்லாருக்கும் ஒரு எலுமிச்சம் பழத்தை கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் நாகேஷ், அதே மாதிரி ஜில் ஜில் ரமாமணி நம்முடைய மனோரமாச்சி தான், ரொம்ப அழகாக அருமையாக நடிப்பாங்க. நீங்கள் வாசித்தா மட்டும்தான் அந்த சத்தம் வரதா, இந்த நாயனத்தில் நாங்கள் வாசித்தா அந்த சத்தம் வருதா வராதா அப்படின்னு நீங்கள் மருந்து வச்சு ஊதுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை ஊதி காட்டுறீங்களா அப்படிம்பாங்க. அதே மாதிரி இவங்க வாசித்து காட்டுனதுக்கப்புறம், ஐயோ எனக்கு நான் அதிசயமே மறந்துட மாட்டிருக்கு ரமாமணி, தயவு செஞ்சு நீ நிறுத்திடு அப்படின்னு சொல்லி ஜில் 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 ஜில்னு ரொம்ப அழகாக கூப்பிடுவார் சிவாஜி அவர்கள். மிக அழகாக இயல்பாக தன்னுடைய கதாபாத்திரம் உணர்ந்து மனோரமா ஆச்சு நடத்திருப்பாங்க. அதே மாதிரி கே வி மகாதேவன் அவர்கள் மிக சிறப்பான இசையை அந்த திரைப்படத்திற்கு வழங்கியிருப்பார். இப்படி அந்த திரைப்படத்தின் கதைக்களத்தை அமர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். மிக அழகான அருமையான திரைப்படம். எனக்கு தெரிந்த சுவாரஸ்ய தகவல் அனைத்தையுமே சொல்லிட்டேன். நான் சொன்ன இந்த தில்லானா மோகனாம்பாள் பதிவு பிடிச்சிருந்தா குட்டிஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.